நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திரைகளோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மூன்று திரைகள் பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான்காவது திரையாகிய செம்மை திரை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது திரையாகிய பொன்மை திரை, இதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த நான்காவது திரையாகிய இந்த செம்மை திரை இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இந்த நான்காவது ஆதாரமாகிய அநாகத பீடத்தில் செயல்படக்கூடிய இந்த மன அறிவுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மறைப்பாகவும் காப்பாகவும் இருக்குது. அப்படின்னும் இந்த மனிதன் அப்படின்றவன் பக்குவப்படக்கூடிய அந்த காலத்தில் உண்மையை அவன் வந்து கண்டு கொள்ள முடியும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது சரிங்களா. ஸோ பக்குவம் அடையும் பொழுது இந்த திரை விலகி அவனுக்கு வந்து உண்மை அப்படிங்கிறது வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த பாடலை பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மை திரையால் சித்துரு வெளியை அண்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. மறுபடியும் சொல்கிறேன், செம்மை திரையால் சித்துரு வெளியை அண்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. இதில் அந்த சித்துரு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அறிவுருவாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மனோசக்தி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. இந்த மனோசக்தி அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இச்சாசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மனதை வந்து ஒரு மிகப்பெரிய வெளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மனோ வெளியில் இருக்கக்கூடிய அந்த இச்சாசக்தியாக இருப்பது தான் நம்மளுடைய மனோசக்தி. அப்போ மனோசக்தி அப்படின்றது தான் வந்து இச்சாசக்தி சரிங்களா. இந்த மனோசக்தியால் தான் வந்து பார்த்தீங்கன்னா பல கலைகள் வந்து உலகத்தில் வந்து தோன்றுச்சு. அப்போது மனிதனுக்கு வந்து இந்த பக்குவம் இல்லாத காரணத்தினால அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மை அப்படிங்கிறது வந்து தெரியாமல் மறைஞ்சிருக்கு. அப்படின்னும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இச்சையிலே மூழ்கி இன்னலிலே வந்து அவதைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்போ இந்த இச்சாசக்தி அப்படின்ற மனோ ஆற்றலில் வந்து இறைநிலைக்கு ஏற்ற நமக்கு வந்து தெரியலை. ஏன்னா அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அறியாமை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால இந்த இச்சாசக்தியை வந்து இறைநிலைக்கு ஏறாமல் அதுக்கு மாறாக என்ன ஆகுதான், மாயை அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் அது மாட்டிக்கொண்டு கரையேற வழி தெரியாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த மன அறிவால் தான் வந்து பார்த்திங்கன்னா பல அரிய உண்மைகள், பல பெரிய உண்மைகளை வந்து மனிதன் வந்து கண்டுகொண்டான். இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மறை ஆகமங்கள் எழுதினது, ஞான நூல்கள் வெளியிட்டது, இதெல்லாத்தையும் வந்து மனுஷன் பண்ணாலும் இந்த ஞானத்தை வைத்து இந்த இச்சாசக்தியை அப்படின்றத அருட்சக்தியாக மாற்றும் வழியை அவன் வந்து அறிந்து கொள்ளவும் இல்லை, அனுபவிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அப்போ இந்த இச்சாசக்தியான்றது பார்த்திங்கன்னா ஒரு அருட்சக்தியாக மாற வேண்டும். இந்த மாயா மறைப்பு திரைகள் வந்து பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் மனிதன் வந்து ஏற்கனவே வந்து கண்டுபிடிச்சிட்டானா, இந்த ஏழு திரைகள் இருக்குது அப்படின்றத எப்பயோ வந்து கண்டு விட்டான். அப்படின்னும் இந்த ஏழு நிலைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏழு பிறப்புகளாகவும் ஏழு ஞான பூமிகளாகவும் ஆதார சக்திகள்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஏழு ஆதார சக்திகள், ஏழு பதி, சத்வஸ்வரம், அதுக்கப்புறம் சப்தஸ்வரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்த தாது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழு மறைப்புகளை வைத்து உருவானது தான் அப்படின்ற வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு மூன்று நான்கு திரைகள் பார்த்துட்டோம் இல்லையா. இது எல்லாத்தையும் காமனாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கீங்களா, பக்குவம். அப்போது மனிதன் வந்து பார்த்திங்கன்னா பக்குவம் அடைந்தாலே வந்து அவனுக்கு வந்து திரைகள் எல்லாம் விலகிடும் அப்படின்னும் அவனுக்கு வந்து உண்மை தெரியும் அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது படிக்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு விஷயம் தோணுச்சு என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த ஒரு காரணத்தினால்தான் வந்து பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் ஒரு 40-50-60 வயது ஆனதுக்கப்புறம் சரிப்பா நீ வந்து ஆன்மீகத்துக்குள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கான காரணம் அதுவாக தான் இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒரு 60 வயதில் அவங்க வந்து வாழ்க்கையே வந்து ஒரு வட்டம் மொத்தமாக பார்த்துருப்பாங்க, அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பக்குவம் அடைந்த ஒரு நிலையாக இருக்கும். அதனால் ஆன்மீகத்துக்குள்ளே போனோன்னா அவர்களுக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து விளங்கிடும், உண்மை விளங்கிடும், அவர்கள் வந்து ஒரு ஞான நிலைக்கு போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை அதுவா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். 40-50 வருஷத்துக்கு அப்புறம்தான் இவங்க போடுற ஆட்டமே அதிகமாக இருக்குது, அந்த பக்குவம் அப்படின்றது சுத்தமாக இல்லவே இல்லை. ஓகேவா, இது உண்மைதானே, நான் வந்து பொய் சொல்லலை, யாரையும் குறை சொல்லலை. நீங்கள் நல்லா பாருங்கள், 60 வயசுக்கு மேலே போயிட்டு 3வது திருமணம் 2வது திருமணம் செய்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவர்கள் வந்து அந்த கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தேடுறதே கிடையாது. இது வந்து ஜஸ்ட் என்னுடைய தாட் தாங்க, உங்களோட தாட் என்னன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்னென்னா, அப்போ மனிதன் வந்து அவனுடைய மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாக என்ன வச்சுக்கணும் அப்படின்னா வாழ்வில் எப்படி வந்து பக்குவம் அடையிறது அப்படிங்கிறதான் வச்சுக்கணும்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுடைய தாட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நம்ம இப்போ வந்து அடுத்த திரைக்கு போயிடலாம் சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொன்மை திரை தான். நம்ம இவ்வளோ நேரம் வந்து பக்குவம் அதுக்கப்புறம் வந்து ஆசை இதெல்லாம் பேசணும் பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த பொன்மை திரையில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகும் பாருங்களேன். ஸோ இந்த பொன்மை திரை இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஞான சக்தியே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகம் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்கன்னா ஒரு பொருள்மயமான உலகம் தான். எவ்வளோ விதவிதமான பொருட்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த பொருட்கள் எல்லாம் உருவாக்குனது மனிதனாக இருந்தாலும் மனிதனுக்குள்ளே இருந்து அவனை செயல்படுத்தினது எது அப்படின்னா இந்த பரம்பொருள்,
அப்போது இந்த பரம்பொருளின் செயலால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பொருட்களும் தோன்றினாலும் இந்த பொருட்கள் எல்லாம் கடைசியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பரம்பொருளையே வந்து கண்டுகொள்ள முடியாதபடி மக்களுடைய மனதையும் அறிவையும் வந்து மழுங்க செய்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மாயா தோற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாயா தோற்றம் அப்படின்னு ஒன்று, அதாவது எக்ஸிஸ்டன்ஸில் இல்லாத ஒரு விஷயம் இல்லை, அதாவது கண்ணு முன்னாடி ஒரு பொருள் இருக்குது, அது ஃபிசிக்கலாக இருக்குது, மாயினா இல்லாத ஒரு விஷயத்தை தானே மாயன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருள் உண்மைதான், ஆனால் அந்த பொருளுக்குள்ளே வந்து இருக்கக்கூடியது வந்து என்னது, பரம்பொருள் தான், ஆனால் அந்த பரம்பொருளை நாம் அறிவதில்லை, அதனால தான் இதை வந்து ஒரு மாயா பொருள் மாயா தோற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஞானம் அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் வந்து ஞானம் அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளை நீங்கள் சுற்றி பார்த்தாலும் அதுக்குள்ளே வந்து கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும் இல்லையா. இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஞானசக்தியின் அனுபவம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே ஒரு அனுபவம் தான், ஒரு ஞானிக்கு இருப்பது ஒரு அனுபவம் தான், கரெக்டாக. ஸோ ஞானசக்தியின் அனுபவமாக அது வந்து சொல்லப்படுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா பொன் பொருள் மீது அதிகமாக ஆசை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உலகம், இது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். மிகப்பெரிய இன்றைக்கி வந்து ஞானிகள்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கவங்க, மிகப்பெரிய குருக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பல ஆயிரம் லட்சம் கோடிகளோடு தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம பட்டினத்தர் மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கலேன்ப்பா அப்படின்னு சொல்லி பாருங்கள், நீ தான் பெரிய ஞானியாச்சை விட்டுட்டு வாயம்பான்னு கண்டிப்பாக யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா பற்று இல்லாத மனிதனே இன்றைக்கி வந்து யாருமே கிடையவே கிடையாது, சரிங்களா. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த இன்பம் பெறணும், அந்த ஒரு பொருளை அடையணும் அப்படின்றதுக்காக என்ன வேணும்னாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு போயிடுறாங்க. அதனால் பல விதமான கேடுகளும் அழிவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. இதை நம்ம வந்து கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பொன்மை திரையால் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞானம் அப்படின்ற ஒரு விஷயம் கூட அழிவுக்கு காரணமாக மாறிடுமா. ஏன்னா நம்மளுடைய அந்த இதிகாசங்கள்லாம் எடுத்து படித்து பாருங்களேன், பல பெரிய ஞானிகள் கூட மிகப்பெரிய தவறுகளை செய்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. மேபி இந்த ஒரு பொன்மை திரை மறைப்பால் தான் அதெல்லாம் நடந்திருக்குமோன்றது இப்போ வந்து எனக்கு லைட்டாக வந்து தோணுது. ஸோ கடவுள் என்பவர் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் சுத்தமாக அருட்பொன்னாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து அருட்பொன்னாக இருக்கின்றார்னு சொல்லிட்டு இது ஒரு இமேஜினரியான ஒரு விஷயம் கிடையாது, உண்மையாக சொல்லணும்னா கடவுள் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அருட்பொன் தான். இதை குறிக்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் வந்து பொன்னார் மேனியாக நடராஜரை காட்டியிருப்பாங்க, சரிங்களா. அது எதுக்கு காட்டுறாங்கன்னா கடவுள் வந்து அருட்பொன்னாக இருக்கின்றார் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை, நீயும் உன்னுடைய உடலை வந்து பொன்னார் மேனியாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா கோயிலுக்கு போனோடனே சாமிக்கு வந்து என்ன மாதிரி வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க, சாமிக்கு வந்து என்ன மாதிரி வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க, இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோமே தவிர கடவுள் அப்படிங்கிற யார், அவரோட தன்மை என்ன, அவரை பற்றியெல்லாம் நம்ம சுத்தமாக வந்து கொஞ்சம் கூட யாருமே கோயிலில் உட்காந்து பேசி நம்ம பார்த்ததே கிடையாது. ஸோ இறைவன் அப்படின் அருட்பொன்னாக எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கின்றார் அப்படிங்கிறத அதை உணர்ந்து அதை அடைய முயலாத வரை மக்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த புற பொன்னாசை, அதாவது வெளியில் இருக்கக்கூடிய இந்த தங்கம் நகை இது மேலே இருக்கக்கூடிய ஆசையினால பல தீமைகள் அவர்கள் வந்து அவர்களுக்கே செஞ்சுப்பாங்க. அப்போ இந்த பொன்மை திரை அப்படிங்கிறது உண்மையை மறைத்து கொண்டுள்ளது. அந்த அறியாமை அப்படிங்கிறது நீங்கினால் உண்மை அப்படிங்கிறது விளங்கும், அன்பு அப்படிங்கிறது செயல்பட்டால் அருள் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போது அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் எல்லாமேங்க. இந்த வள்ளலார் வந்து அவர் கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய யோகமே வந்து பார்த்திங்கன்னா அன்பு ஜீவகாருண்யம் தான். இந்த ஜீவகாருண்யம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு வார்த்தையே கிடையாது. எல்லாருமே என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா ஜீவகாருண்யம் அப்படின்னா சாப்பாடு வாங்கி கொடுக்கறது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஜீவகாருண்யம் அப்படி கிடையாதுங்க, எல்லா உயிரையும் தன்னுயிர் போல் பார்த்தல், எல்லா உயிர் அப்படின்னோடனே எறும்பு முதல் யானை ஈராக எல்லா உயிரும் தன்னுயிர் போல் பார்த்தல். அந்த ஒரு உயிருக்கு ஒரு கஷ்டம்னா நம்மளுடைய கண்ணில் தண்ணி வருமா, அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஜீவகாருண்யம். இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்கறது தான் ஜீவகாருண்யம் சொன்னால் அதுக்கு பேர் அன்னதானம், அது ஜீவகாருண்யம் கிடையாது. ஆனால் சாப்பாடும் வாங்கி கொடுக்கணும், ஏன்னா அவர்கள் பசியில் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு அந்த துன்பத்தையும் தன் துன்பமாக நினைத்து நீங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது அதுதான் ஜீவகாருண்யம். இல்லை இல்லை அன்னதானம் வாங்கி கொடுத்தா வந்து நல்லதுன்னு சொன்னாங்க, நான் வாங்கி கொடுக்குறேன், நல்லது தான் வாங்கி கொடு நல்லது தான், பட் அது வந்து ஜீவகாருண்யம் கணக்கில் வராது. வித்தியாசம் இருக்குது, நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய உங்களுடைய மைண்ட் செட் என்னவாக இருக்குது அப்படிங்கிறதும் இந்த இடத்துல தோணும். நான் ஏன் இவ்வளோ ஜீவகாருண்யம் அன்பு பற்றி பேசுகிறேன் அப்படின்னா இந்த அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் இறைவனின் அருள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து பெற முடியும். அந்த அருள் அப்படின்றது கிடைச்சா மட்டும்தான் பொன்னுருவாகிய சுத்த தேகம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இந்த சுத்த தேகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து தனியாக ஒரு டாப்பிக்கில் பேசுவோம், இது வந்து ரொம்ப பெரிய டாபிக், சரிங்களா. ஸோ இந்த பொன்மை திரைக்கான பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்மை திரையால் பொருளுரு வெளியை அண்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி, சரிங்களா. மறுபடியும் பாடுறேன்,
பொன்மை திரையால் பொருளுறு வெளியை அண்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 5 திரைகள் பார்த்துட்டோம், இன்னும் 2 திரைகள் இருக்கு, அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்த்துப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை.